ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா டீ கடையில் ஸ்வீட் ஸ்டால் எல்லாத்தையுமே நம்ம அந்த கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த நெய் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். இது நல்லா சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கா கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நேவா நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை ஜீனி வேணாலும் சேர்த்து இதுமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன். நெய்யை வந்து உருக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம பரைச்சி வச்சிருந்த அந்த வெள்ளத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கோதுமை மாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு இருக்கும், நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கையால் பசைஞ்சு விடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். நம்ம பிசைய பிசைய வெள்ளத்தோட ஈரப்பதம் கொடுக்கும், அதனால் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேவைக்கேற்ப அப்படி நெய் ஆட் பண்ணி செஞ்சு விடுங்க. ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு விடுங்க. ரொம்ப உப்பு சேர்க்க தேவையில்ல, 1/4 சிட்டிகை அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஃபுல்லாகவே நெய்யிலே செய்கிறதுனால நல்லா டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் பிஸ்கெட்டு. ஒரு 1/2 hour 4 ஆகும், நல்லா நம்ம பிசையணும் மாவை. நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை நல்லா தட்டு ஃபுல்லாக அதை தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி அதை லைட்டாக ஷேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சின்னதாக பிஸ்கெட் சைஸுக்கு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவும் அழுத்த தேவையில்லை, அழுத்துனீங்கன்னா சைடில் நிறையா கேப் வெடிப்பு வரும், அதனால் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்து வைங்க. இப்போ நம்ம கேஸில் ஒரு 1 அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் இந்தமாரி நல்லா மேலே வெயிட் வைக்கிறதுக்காக இந்தமாரி ஒரு கம்பி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த பிளேட்டு பிஸ்கட் பிளேட்டையும் அது மேலே வச்சு கேஸை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 18-20 நிமிஷம் அளவுக்கு அது லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடணும். கேஸ் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையாக வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது வேகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 18-20 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து வெளியில் வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பிஸ்கெட்டை எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட சுவையான நெய் பிஸ்கட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதோட நம்ம டீயும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க உள்ளாரெல்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு.
பாருங்க, நல்லா சூப்பரா டேஸ்டாவும் இருக்கும். நம்மளோட நெய் பிஸ்கட் கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம எம்எம் கிச்சன் பை மகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.